إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, சர்வதேச தினமாக மாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாள் பற்றியும், இதிலே சீரழியக்கூடிய இளைஞர் சமுதாயம் பற்றியும் ஒரு சில செய்திகளை எனக்கு வழங்கப்பட்ட இந்த நேரத்திற்குள் உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், இன்று இளைஞர்களை திசை திருப்புவதற்கும் யுவதிகளை திசை திருப்புவதற்கும் மிக முக்கியமான ஒரு ஊடகமாக பயன்பட்டு வருவது என்டர்டைன்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய இது போன்ற பொழுதுபோக்கு விடயங்கள் இன்று நிறையவே நாம் நினைப்பது போலல்லாமல் திட்டமிடப்பட்டு அதற்குரிய நேரங்களில் அதற்குரிய காலகட்டங்களிலெல்லாம் இளைஞர்களுக்கு மத்தியில் பல வடிவங்களில் முன்வைக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். யூதர்களுடைய சதிகளில் ஒன்று அம்பலமான நேரத்தில் அந்த அவர்களுடைய முழு திட்டம் அடங்கிய புரோட்டோகால்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டங்கள் அடங்கிய நூலில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருந்தது, இளைஞர்கள் யுவதிகளை இந்த பொழுதுபோக்கு சாதனங்களை கொண்டு பொழுதுபோக்கு விஷயங்களை கொண்டு எப்படி திசை திருப்புதல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாக எழுதப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த நூல் வெளியான அந்த காலத்திற்குள்ளேயே அவசரமாக அவர்களாலேயே திருப்பி மீள வாங்கப்பட்டு அவர்களாலேயே அழித்தொழித்து முடிக்கப்பட்டது. காரணம், அது வெளியாகி மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட அந்த நேரத்திற்குள் அவைகள் அளிக்கப்பட்ட வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு திட்டத்தில் ஒன்றுதான் இந்த அழகுராணி போட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்சம். நீங்கள் பார்க்கலாம், மூளையை அப்படியே அகற்றிவிட்டு சிந்தனையை அப்படியே அகற்றிவிட்டு அந்த போட்டி சர்வதேச ரீதியாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்று பலவிதமான திட்டங்கள் திட்டமிடப்பட்ட வகையில் எப்படி இதை இறக்கலாம், எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்கின்ற அடிப்படையில் இவைகள் வளர்த்தெடுக்கப்படுவதை பார்க்கிறோம். இது ஒன்று. இரண்டாவது, அந்த திட்டத்திற்குள் அகப்படாமல் சிலர் என்ன செய்வார்கள், புதிய புதிய விஷயங்களை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துவார்கள், தொழில் நோக்கத்தின் காரணமாக, வியாபாரத்தின் காரணமாக. ஆனால் அது சமுதாயத்தில் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை கண்ட உடனேயே திட்டமிட்டபடி அதை என்ன செய்கிறார்கள், உள்வாங்கி இதை எப்படி மக்களை திசை திருப்ப பயன்படுத்தலாம் என்கின்ற நிலைக்கு அவர்கள் அதாவது சிந்திப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக எமக்கெல்லாம் தெரியும், சிறுவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கார்ட்டூன், எது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த டொம் அண்ட் ஜெரி என்ற கார்ட்டூன். இது வந்து வியாபார நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆரம்பமாக வியாபார நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இது இளைஞர்களுக்கு மத்தியில், அதாவது சிறுவர்களுக்கு மத்தியில் செல்வாக்கு செலுத்தி அவர்களை, அதாவது ஆளுகைக்கு உட்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்த உடனேயே அதற்கு பின்னால் ஒரு திட்டமிட்ட ஒரு சமூகம் என்ன செய்கிறது, திரண்டு விட்டது. எப்படி இதை பிளான் பண்ணி சிறுவர்களுடைய உள்ளங்களில் திசை திருப்பலாம், இது வந்து பார்ட் ஒன் அப்படின்னு ஆரம்பிச்சு அத்தனையோ பாகம் என்ன செஞ்சுட்டு தாண்டிட்டு, அதாவது 3 வயசுல பார்க்க ஆரம்பிச்சாண்டா 6 வயசு வரைக்கும் பார்க்குற அளவுக்கு என்னது அதை உருவாக்கிட்டான். அப்ப நாளைக்கு 10 வயசுல அவன் டொம்மஞ்சரியா தான் அவனோட லைஃப் என்ன செய்யும், போகும் என்கின்ற அடிப்படையில் ஒரு முழு பயிற்சி உண்டு என்ன செய்கிறது அதில் கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது போல உதாரணத்திற்கு நான் நிறைய சொன்னால் நானே அறிமுகப்படுத்துற மாதிரி என்ன செஞ்சிடும், போயிடும். அன்புள்ள சகோதரர்களை, இது போல பல அம்சங்கள் திட்டமிடப்பட்டு சமுதாயத்தில் முன்வைக்கப்படுவதோடு அதே போன்று சில விஷயங்கள் வியாபார நோக்கில் முன்வைக்கப்பட்டது சமுதாயத்தில் செல்வாக்கு செலுத்துகிற நேரத்தில் அவைகளை அப்படியே தங்கள் பக்கமாக மாற்றி மக்களுக்கு மத்தியில் அவைகளின் ஊடாக தங்கள் சாதனைகளை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். காரணம், இந்த ஒரு சமுதாயத்துடைய புரட்சி, சமுதாயத்துடைய திசை திருப்பம், ஒரு கொள்கையுடைய வளர்ச்சி, ஒரு அரசியல் நோக்குடைய போக்கு, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஆற்றல் இளைஞர் சமுதாயத்துடைய கையில் தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அவர்கள் எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்காத நிலைக்கு அவர்களை ஆக்கிவிட்டால்
அல்லது அவர்களை இந்த என்டர்டைன்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் மூழ்கடிக்க செய்துவிட்டால் என்ன செய்யலாம்? சிறந்த வகையில் பெரியவர்கள் அவர்களுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும், அது மதமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், வியாபார நோக்கமாக இருக்கலாம், இந்த உலகமயமாக்கலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை உரிய வகையில் செய்து முடிப்பதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக என்ன செய்கிறது, இந்த என்டர்டைன்மெண்ட் என்ற ஒரு பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், முகநூல் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபேஸ்புக் எந்த அளவுக்கு இன்றைக்கு ஆக்கிரமித்திருக்கிறது என்று சொன்னால், சிலர் சேலஞ்ச் எழுதுகிறார்கள், முடிந்தால் 30 நாள் ஃபேஸ்புக்கை விட்டு ஒதுங்கி இருங்கள். எத்தனை நாள்? 30 நாள் ஃபேஸ்புக்கை விட்டு ஒதுங்கி இருங்கள். காரணம் சொல்லாம 30 நாள் முடிந்தால் ஒதுங்கி இருங்கள் என்ற ஒரு டெஸ்டிங் சொல்றாங்க. அதை உபயோகித்தவர்கள் யாரும் 30 நாள் என்னது சக்சஸ் ஆக முடியவில்லை, இன்டர்நெட் அந்த இடத்துல இல்லாம போனாலே தவிர என்ற அளவுக்கு ஆக்கிரமி. ஆனா அந்த அளவுக்கு பெரிய பிரயோஜனங்கள் அதன் மூலம் சமுதாயத்துக்கு செஞ்சு முடிச்சதாக இல்லை. ஆனால் ஆக்கிரமிப்பு என்கின்ற பகுதி என்ன செய்கிறது, தொடர்ந்து நடந்து அதற்கு ஏற்ப சமுதாயம் வழிநடத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி சமுதாயத்திலே ஒரு சமுதாயத்துடைய கலாச்சாரமாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு மதத்தின் கலாச்சாரமாக இருந்த ஒரு தினம், அதை எப்படி சமுதாயத்திலே செல்வாக்கு பெற செய்வது என்று திட்டமிட்டபடி சமுதாயத்திலே உருவாக்கிவிட்டு இன்று முழுமையான சமூக சீரழிவுகளுக்கான ஒரு அடித்தளம் இட்டு கொண்டு செல்லப்படுவதுதான் இந்த வேலண்டைன்ஸ் டே என்று அழைக்கப்படக்கூடிய காதலர் தினம் என்ற இந்த நாள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்திலே நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆண் பெண் என்கின்ற இந்த இரு இனத்தின் மூலம்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திலே சனப்பெருக்கத்தையும் வளர்ச்சியையும் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆண் பெண்ணை ஈர்க்கக்கூடிய வகையில் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான், பெண் ஆணை ஈர்க்கக்கூடிய வகையில் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இந்த ஈர்ப்புக்கு எதிராக எல்லாம் இஸ்லாம் இல்லை. காரணம், இது சம்பந்தமாக பேசுகின்ற நேரங்களில் எல்லாம் உணர்வற்றவர்கள், ஃபீலிங்ஸ் இல்லாதவர்கள், சரியான அதாவது நடைமுறை தெரியாதவர்கள், நடுநிலைவாதிகள் அல்ல, பிற்போக்குவாதிகள் என்றெல்லாம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதை அல்லாஹு தஆலா தெளிவாக நேரடியாகவே ஆண் பெண்ணை கவர்கின்ற வண்ணமும், பெண் ஆணை கவர்கின்ற வண்ணமும் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக அல் குர்ஆன் என்ன செய்கிறது, எடுத்து சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த உணர்வுகளை பல இடங்களிலே என்ன செய்திருக்கிறார்கள், மதித்திருக்கிறார்கள். நம்ம தெரிந்த செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தகலத்திலே இரண்டு இந்த மாதிரி அதை ஒருவருக்கொருவர் விரும்பியவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அவருடைய தோழர்கள் அங்கே மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய ஆண் மகனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள். கொடுப்பதை பார்த்து அந்த பெண்மணிக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள். பார்த்து கொண்டிருந்த அந்த ஆண் மகன் அந்த இடத்துல என்ன செய்கிறார், அதாவது வந்து மாரடைப்புல அந்த இடத்துல துடிச்சு என்ன செஞ்சிடுறாரு, மரணித்து விடுகிறார்கள். இதுல வந்து அதாவது அவர் சம்பந்தப்படவில்லை, இவன் இந்த பெண்மணி என்ன செய்யறா, சம்பந்தப்பட்டு விட்டார்கள். இப்ப இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்ட நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அலைஸா ஃபீக்கும் ரஜுலுன் ரஹீம், உங்களில் இரக்கமுள்ள ஒரு மனிதர் கூட இல்லையா என்று கேட்டார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் உணர்வுகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அவைகளெல்லாம் மதிக்க கூடாது என்று இஸ்லாம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. இன்னொரு செய்தியை நாம் பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, பரீரா முகீத் என்று சொல்லக்கூடிய இரண்டு அடிமைகளுக்கு மத்தியிலே நடந்த ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்திலே கைது செய்யப்பட்ட இரண்டு பேர், திருமண தம்பதிகள், முகீதும் பரீராவும். ஆனால் பரீரா என்ற பெண்மணி எங்கே அடிமையாக கைதியாக வேலை செய்தாரோ அவர்கள் விடுதலை எழுதி கொடுத்து விட்டார்கள். ஆனால் முகீதுக்கு, அவருடைய கணவருக்கு என்ன செய்யவில்லை, விடுதலை கிடைக்கவில்லை. இந்த நேரத்தில் பரீரா என்ற பெண்மணி சொல்கிறார், எனக்கு முகீத் தேவை கிடையாது, அவர் என்ன எனக்கு தேவை கிடையாது என்று சொல்லி அவரை வந்து அதாவது திருமண பந்தத்திலிருந்து நீங்கிக் கொள்கிறார். யாரு, பரீரா. ஆனால் முகீதால் அந்த மனைவியின் மீது வைத்திருந்த பாசத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. விடுதலை பெற முடியாததனால் பரீரா எங்க போனாலும் அந்த இடத்துக்கு முகீத் என்ன செஞ்சிருக்காரு, பின்னால போய் கெஞ்சிறார், நம்ம வாழ்க்கையை தொடருவோம், நம்மளுக்குள்ள என்ன பிரச்சனை நம்ம தொட அப்படி என்ற மாதிரி என்ன அந்த வாழ்க்கையை அந்த திருப்பி திருப்பி பல இடங்கள்ல போய் சொல்றான், கண்ணால அழுகின்ற அளவு, கண்ணீர் வடிக்கின்ற அளவுக்கு. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீராவை கூப்பிட்டு சொல்றாங்க, நீ அவரை திருப்பி எடுத்துக்கலாமே, விளங்கிட்டான், அவரை திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ளலாமே. இப்ப பிரீரா திருமண பந்தத்தில் என்னது இணைந்து கொள்ளலாமே என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். அப்ப பரீரா கேட்கிற, அல்லாஹ்வின் தூதரே,
கட்டளையாக சொல்கிறீர்களா, வகையாக சொல்கிறீர்களா, உங்களது ஆலோசனைகளாக சொல்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு வரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, ஒரு ஆலோசனையாகத்தான் நான் சொல்கிறேன் என்றார். எனக்கு எந்த தேவையும் கிடையாதுன்னு சொன்னார். எனக்கு எந்த தேவையும் கிடையாதுன்னு சொன்னார்கள். அந்த இந்த செய்தியெல்லாம் இங்கே விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு ஆச்சரியத்தை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், அப்பாஸ் பார்த்து சொல்கிற, அப்பாஸே உனக்கு ஆச்சரியம் இல்லையா, முகீத் பரீராவை எப்படி விரும்புகிறார், பரீர் பரீரா முகீதை எப்படி வெறுக்கிறார், இந்த ரெண்டு உனக்கு ஆச்சரியம் இல்லையா, அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதாவது உணர்வுகள் என்பது ஒன்று கொண்டு எப்படி முரண்படுகிறன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ஆண் பெண்ணுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வை இஸ்லாம் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, தட்டி கழிக்கவில்லை, மறுக்கவில்லை, மறுதளிக்கவில்லை. ஆனால் ஏனைய மதங்கள் போன்றும் ஏனைய கொள்கைகள் போன்றும் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தனது மதத்தை வளர்ப்பதற்கோ கொள்கையை வளர்ப்பதற்கோ இந்த வாசலை திறந்து விடவில்லை. இஸ்லாம் என்ன செய்கிறது, நெறிமுறைப்படுத்துகிறது, வழிகாட்டுகிறது, ஒழுங்குகளை கொண்டு வருகிறது. இது நாமே நம்மளை அழித்துக் கொள்கின்ற நிலைக்கு வந்துவிடக் கூடாது என்கின்ற இடத்திற்கு என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், இதா ஜாஅக்கும் மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜுஹு வ இல்லா தகுன் ஃபில் அர்தி ஃபித்னத்துன் வ ஃபஸாதுன் கபீர். உங்களிடத்திலே ஒருவர் திருமணம் பேசி வருகிறார், உங்களது பெண்மணியை, மகளை, அப்படி திருமணம் பேசி வருகிற நேரத்தில் அவர் வந்து மார்க்கத்திலையும் நன்றாக இருக்கிறார், குணமும் அவருக்கு என்னது, நல்ல குணமுள்ளவராக அவர் இருக்கிறார். அப்படி இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்து, எனக்கு விருப்பம் இல்லாதவரை திருமணம் முடித்து வைத்து விட்டார்கள் என்றவுடன் ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, ரத்து செஞ்சாங்க. விருப்பத்துக்கு என்ன ரீசன் என்று விளக்கம் கேட்கல, ஏன் நீ அவரை விரும்புகிறாய் என்று விளக்கம் கேட்டாங்களா, கேட்கல. ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், அவரை நான் மார்க்கத்தில் குறை சொல்ல மாட்டேன், ஆனால் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே நான் குஃபர் செய்வதை என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் வேற வேற விளக்கம் கேட்டாங்களா, ரத்து செஞ்சாங்க. இதான் இஸ்லாம் வழங்கிய உணர்வுகளுக்கான உச்சகட்ட மதிப்பு. இஸ்லாம் யாரையும் என்ன செய்யவில்லை, இந்த உணர்வுகளை மறுதளிப்பது போன்ற பேச்சுக்களுக்கு இஸ்லாம் இடம் தரவில்லை. ஆனால் உணர்வு என்ற பெயரில், ஃப்ரீடம் என்கின்ற பெயரில் மக்களுக்கு மத்தியிலே தவறான, அதாவது வழிமுறைகளை உண்டாக்கி தவறான போக்குகளை உண்டாக்குவதைத்தான் இஸ்லாம் என்ன செய்தது, தடுக்கிறது, நெறிமுறைப்படுத்துகிறது. அன்புள்ள சகோதரர்கள், இந்த இடத்துல இன்னொரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். மனிதனை பொறுத்தவரைக்கும் உணர்வுகளை தாங்கிய ஒரு ஜடம். இந்த உணர்வுகளை பொறுத்தவரைக்கும் மனித உணர்வோடு அந்த இடத்திலே வைக்கவும் முடியும். சைத்தான் நினைத்து சைத்தானுக்கு நாம் வழிபட்டோம் என்றால் மிருகத்தை விட கேவலமான இடத்தை அடையவும் முடியும். மனிதனே மனிதனை சாப்பிடுகின்ற காட்சி நாம் கேள்விப்படுகிறோம். மனிதனே மனிதனை தாக்குகின்ற காட்சி, ஒன்றும் வேண்டாம். நாம் விரும்பக்கூடிய பிள்ளைகளை, நாம் விரும்பக்கூடிய மனைவியை கோபமான நேரத்தில் எங்களுக்குள்ள வெளிப்படுகின்ற உணர்வை பாருங்கள். நாங்களே பிறகு கவலைப்படுகின்ற உணர்வு எங்களுக்கு வெளிப்படுகிறதா இல்லையா, அது யாரிடத்திலே இருக்கிறது, எம்மிடத்திலே தான் இருக்கிறது. சைத்தான் நினைத்தான் என்றால் அந்த தூண்டுதலை ஏற்படுத்தி எம்மை மிருக உணர்வுக்கு என்ன செய்வான், மாற்றி விடுவான். அதே போன்றுதான் எமக்குள்ள அந்த ஆசை உணர்வை சரியான முறையில் நாம் நெறிப்படுத்தவில்லை என்றால், இந்த ஆண் பெண் என்ற உறவு உணர்வை சரியான முறையில் நெறிப்படுத்தவில்லை என்றால், மிருகத்தை விட கேவலமான இடத்துக்கு என்ன செய்வான், மனிதன் மாறிவிடுவான் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதற்கு நல்ல உதாரணம் இன்றைக்கு மேற்கத்தேய உலகம். பாலியல் என்பது ஒரு தொழிலாக என்ன செய்கிறது, வர்ணமித்திருக்கிறது. அதற்கென்ற ஒரு துறையை என்ன செய்திருக்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். அதற்கென்று கேட்டகரி என்ன செய்கிறார்கள், வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதை ஒரு தொழிலாக நடத்தி வருகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம், இந்த உணர்வு மனிதன் நெறிமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்கிறானே, அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. நல்லது கெட்டது என்கின்ற உணர்வுகளை அல்லாஹு தஆலா உள்ளத்திற்கு கொடுத்திருக்கிறான். அவன் யார் அதை நெறிமுறைப்படுத்தி முறையாக வைத்துக் கொள்கிறாரோ அவர் என்ன செய்வார், வெற்றி பெறுவார். யார் அசிங்கப்படுத்தினாரோ அவர் தோல்வி அடைவார் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களை, இரண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்வுகளுக்கு இஸ்லாம் மதிப்பளிக்கிறது. ஆனால் மதிப்பு என்ற பெயரில், ஃப்ரீடம் என்ற பெயரில் நாமே எம்மை அழைத்துக் கொள்கின்ற அளவிலும், உலகத்தை சீர்கேட்டின் பக்கம் அழைத்துக் கொள்கின்ற அளவிலும் இஸ்லாம் என்ன செய்யவில்லை, அதை சாதாரணமாக சும்மா விட்டுவிடவில்லை. இது புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்துடைய காதல் என்கின்ற அந்த வரையறையுடைய எல்லை என்ன, இது மூன்றாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். என்ன எல்லை, சாதாரணமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காதலுடைய நோக்கம் என்ன. அதற்கு அடுத்ததாக என்ன நடக்கணும், திருமணம் நடக்கணும். இப்ப தனி டிபார்ட்மெண்டா பிரிச்சுக்கிறான், அல்லது விளங்கிட்டா, காதலர்கள் என்பது ஒரு டிபார்ட்மெண்ட், தம்பதிகள் என்பது ஒரு டிபார்ட்மெண்ட். அப்படியா, இது என்னத்துக்கு, இது காதலர் என்ற டிபார்ட்மெண்ட், அது தனி, அது என்ன நோக்கம் இல்லை, அதுல நோக்கம் இல்லை. நோக்கம் இல்லாத அந்த இடத்துல இருந்தோம் என்று சொன்னா சீரழிவு தான் என்னது,
மிக முக்கியம். இதில் கூடுதலாக ஆண்களை விட யார் பாதிக்கப்பட போகின்றவர்கள்? பெண்கள். இது அவர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளா ஒழுக்கமா என்ற இடத்தில் இஸ்லாம் எதை முன்வைக்கிறது? ஒழுக்கத்தை தான் முன்வைக்கிறது. பள்ளி வாயில் தொழுவதற்கு சிறந்ததாக இருந்தும் கூட வீடுகளை இஸ்லாம் என்ன செய்கிறது? தொழுவதற்கு பெண்களுக்கு சிறந்த இடம் சொல்கிறது. முன்சப்பு தான் சிறந்ததென்றிருந்தும் கூட பெண்களுக்கு கடைசி சப்பை சிறந்தது என்று சொல்கிறது. இஹ்ராமுக்கென தனி ஆடை ஆணுக்கு வகுத்த இஸ்லாம் பெண்களுக்கு தனி ஆடை என்ன செய்யவில்லை, வகுக்கவில்லை. ஜிஹாத் ஒரு மிகச்சிறந்த அமலாக இருந்தாலும் பெண்களை ஜிஹாதில் கலந்து கொள்ள சொல்லவில்லை. என்ன காரணம்? ஒழுக்கமா வணக்கமா என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன? ஒழுக்கம் தான். காரணம், அவருடைய ஒழுக்கம் கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் அப்படி ஒரு பங்கை என்ன செய்கிறது, கொடுக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் ஒரு பெண்மணியை காண்கிறார், திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. உள்ளுணர்வுகள் அந்த பெண்மணியோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை தூண்டுகிறதா? இஸ்லாம் சொல்லி அடுத்த வழி என்ன தெரியுமா? நேர் அவர்கள் அந்த பெண்மணிக்கு யார் பொறுப்பாளரோ அவரோடு என்ன செய்கிறது, தொடர்பை ஏற்படுத்தி திருமணம் முடிப்பதற்கான எல்லைக்கு போவது. ஒரே ஒரு அனுமதி இஸ்லாம் அதற்கு இடையில் வழங்குகிறது. அந்த பெண்மணியிடத்தில் தான் திருமணம் முடிக்கின்ற விருப்பத்தை தெரிவிக்கலாம். அந்த பெண்மணி திருமணத்திற்கான சம்மதத்தை தெரிவிப்பதற்கான ஆதாரத்தை மட்டும்தான் நாங்கள் இஸ்லாத்திலே காணுகிறோமே ஒழிய அதற்கு அடுத்த பகுதியில் எதையும் காண முடியவில்லை. ஒரு சிறந்த ஒரு வரலாறு எமக்கெல்லாம் தெரியும், உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த செய்தி. தல்ஹா ரதியல்லாஹு அவர்கள் திருமணம் பேசிய நேரத்தில் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது உம்மு சுலைம் இடத்திலே வந்து திருமணம் பேசிய நேரத்தில் என்ன சொன்னார்கள்? உம்மு சுலைம், உங்களை போன்றவர்களை யாரும் மறுக்க மாட்டார்கள். நம்மளை திருமணம் முடிக்கணும்னு சொல்றாங்க, உங்களை போன்றவர்களை யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், மறுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நீங்கள், உங்களை போன்றவர்களை திருமணம் முடிக்க விரும்புவார்கள். ஆனால் வலா கின்னக்க இம்ரான் காஃபிர் இன் இம்ராத்து முஸ்லிமா, நீங்கள் காஃபிரானவர், நான் முஸ்லிமானவர், எங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில திருமணம் என்ன செய்யாது, சரி வராது என்று சொன்னார்கள். உங்களை போன்றவர்கள் மறுக்கப்பட மாட்டார்கள் என்ற அர்த்தம் என்ன? அவட உள்ளத்துல என்ன செய்து இவரை திருமணம் முடிக்கிற விருப்பம் வந்தது. ஆனா அந்த விருப்பத்திற்கு மேலால இஸ்லாத்தை தான் என்ன செஞ்சா, முன்னுக்கு வச்சா. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் ஃபதாலிக்க மஹரி, அதான் எனது மகர் என்று சொன்னாங்க. நீங்க இஸ்லாத்தை ஏற்றால் அதான் மகர் என்று சொன்னார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றார். மதீனாவிலேயே இதே போன்ற ஒரு சிறந்த மகர் கொடுக்கப்படவில்லை என்று சொல்கின்ற அளவில் உம்மு சுலைமுடைய திருமணம் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் விருப்பத்திற்கும் திருமணத்திற்கும் இடையில் இந்த அளவுதான் எல்லை வைத்திருக்கிறது. இப்ப என்ன நடக்கிறது? அதுவல்ல இங்கே நடப்பதெல்லாம், இங்கே நடப்பதெல்லாம் விருப்பத்தை அறிந்து கொள்வது திருமணத்திற்காக அல்ல. அதுக்கு பிறகு எஸ்எம்எஸ் அடிப்பதற்கு, பேஸ்புக்ல கமெண்ட் அடிப்பது, ட்விட்டரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு விளங்கிட்டா, இதற்காக வேண்டித்தான் அந்த செக்ஷன் போய்கொண்டிருக்கிறதே ஒழிய திருமணம் இலக்கு அல்ல. அதற்கு பின்னால் திருமணத்தை இலக்காக சிலர் சொல்லு இந்த மாதிரி விஷயங்களை சொன்னே சிலர் பதில் சொல்லுவாங்க, ஏண்ட இலக்கண்டா திருமணம், உனக்கு எத்தனை வயசு? 16 வயசு. இப்பதான் அவர் என்ன செய்ய ஓலவர் எடுத்துட்டிருக்கிறான், திருமணம் முடிக்கிற ஐடியா இருக்குதா? அதுவும் இல்லை. எப்ப முடிப்பீங்க? 28 இப்ப 16 இலக்கு வச்சுக்கிறாரு, இப்பயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாராம். அப்ப இது என்ன செய்யும்? சமூக சீரழிவை தான் என்ன செய்யும், ஏற்படுத்தும். நிறைய திருமண தம்பதிகளுடைய வாழ்க்கையை அநியாயமாக போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? திருமணத்துக்கு புற வர வேண்டிய சண்டையெல்லாம் அந்த 4 வருஷத்துக்குள்ள வந்து முடிஞ்சிச்சு. முடிஞ்சு திருமணம் முடிச்சவரை புதுசா எதுவுமே என்னது சண்டை பிடிக்கிறது இல்லை. அதனால சண்டை முற்றி போய் 1 வருஷத்துல என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். இங்க எஸ்எம்எஸ்லயும் பேஸ்புக்லயும் எல்லாத்துலயும் சண்டை பிடிச்சி நேரத்தோடய முடிச்சிருவாங்க. எதை திருமணத்துக்கு பிறகு வருமோ அதெல்லாம் இவங்களுக்கு முன்னால என்ன செஞ்சிடும், தானாகவே உண்டாக்கி. இப்படி நடந்தாலும் நீங்க செலவுக்கு கேட்பீங்களா, இல்லை நான் கேட்க மாட்டேன், கேட்டா பிரச்சனை ஆகும், இங்கே பிரச்சனையை உண்டாக்கி அது நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? எதெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் இஃப் போட்டு, இப்படி நடந்தால் என்னன்னு போட்டு பிரச்சனை நேரத்தோட என்ன செய்யறாங்க, முடித்து விடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதை இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன செய்யவில்லை, அங்கீகரிக்கவில்லை. இது நிச்சயமாக சமூக சீரழிவுக்கு தான் என்ன செய்யும், இட்டு செல்லும். இது நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு சுருக்கமான ஒரு பகுதி. இஸ்லாம் அனுமதிக்கின்ற இடம் என்னவென்றால், உணர்வுகள் வருகிற நேரத்தில் இஸ்லாம் அதை தடுக்கவில்லை, கூடாது என்று சொல்லவில்லை, நீ உலகத்தை மறக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த விருப்பத்தை வெளிப்படுத்த உனக்கு உணர்வு உண்டு, உனக்கு உரிமை உண்டு, கேட்கலாம், அனுமதி கேட்கலாம். அதற்கு பின்னால் உரிய முறையில் வழியை அணுகி திருமணத்துக்கான பேச்சுவார்த்தையில் இறங்குவதைத்தான் இஸ்லாம் அன்பு என்று சொல்கிறது. உண்மையில் நீ அன்பு வைத்திருந்தால், அந்த பெண்மணி மீது உண்மையில் அன்பு வைத்திருந்தால், 40 வருடத்தை நான் தாங்குவேன் என்று பொறுப்பெடுப்பது அன்பு. இதற்கு பின்னால் உன்னை திருமணம் முடித்து உனது செலவுகளை தாங்கி உன் வாழ்க்கையை நான் என்ன செய்வேன், நடத்துவேன் என்பதற்கான ஒப்பந்தம் தான் திருமணம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள், இது 3வது அம்சம். 4வதாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்த காதல் என்கின்ற பகுதியை ஊக்குவித்தால் தான், சமூக சீரழிவுகள் மூலம்தான் தங்களது இலக்குகளை அடைய முடியும் என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ, யார் நினைக்கிறார்கள், வியாபாரிகள் நினைக்கிறார்கள்,
சமூகத்துடைய நலவுகளை நோக்கில் கொள்ளாமல் உள்ள வியாபாரிகள் இருக்கிறாங்களே, இப்படியோ நமது ப்ராடக்ட் செயலாகினா சரி என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார். வியாபாரிக்கு இதுக்கு என்ன எப்படி சம்பந்தம் நான் சொல்றேன், அவர்கள் நினைக்கிறார்கள். இரண்டாவது, தனது சொந்த மத கலாச்சாரத்தை சர்வதேச மயப்படுத்த வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய போலி மத தலைவர்கள் என்ன செய்கிறார்கள், நினைக்கிறார்கள். மூன்றாவதாக, தமது மதத்திற்கு உண்மையான தத்துவ ரீதியான எந்த கொள்கையும் இல்லை, எனவே இளைஞர்களை கவர்வதற்கு ஒரே வழி இதுதான் என்று நினைக்கக்கூடிய மதங்கள் இருக்கின்றனவே, அவர்கள் நினைக்கிறார்கள். மதஸ்தலங்கள் ஆணும் பெண்ணும் கலந்து கொள்ளலாம் என்று இஸ்லாத்தை தவிர மற்ற எல்லா மதஸ்தலங்களும் அனுமதி விட்டிருப்பது என்ன காரணமாக? அப்பதான் என்ன செய்யும், கிழமை கோரிக்கை கிரௌட் வரும், அதை நம்ம தடுத்தோம்னா என்ன செய்யாது, அந்த கிரௌட் வராது என்பதனால ஓபனா விட்டுக்கிறாங்க. இதே மாதிரி ஒன்றாக என்ன செய்கிறார்கள், இதை பயன்படுத்துகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னணியில் இவ்வளவு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இந்த காதலர் தினம் என்று வேலண்டைன்ஸ் டே என்று கொண்டாடப்படுகிறது, இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கிறிஸ்தவ கலாச்சாரம் கூட கிடையாது, இது வந்து ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரம் கூட அல்ல, கிறிஸ்தவர்கள் கூட கொப்பி அடித்த ஒரு கலாச்சாரம் இது. கிறிஸ்தவ மதத்திலே கூட இந்த கலாச்சாரத்துக்கு எதிர்ப்பு இருக்கிறது, அவர்கள் கூட கொப்பி அடித்த ஒரு கலாச்சாரம் தான் இந்த கலாச்சாரம். எப்பொழுது அதாவது இத்தாலி இருக்கிற ரோமுக்கு கிறிஸ்தவம் வந்து சேருவதற்கு முன்னால் அவர்கள்ட்ட இருந்த நம்பிக்கையெல்லாம் என்ன, எப்படி வந்து சிலை வணக்க மக்கத்து காவிர்கள் இடத்துல சிலை வணக்கம் இருந்ததோ, எப்படி இந்துக்கள் இடத்துல சிலை வணக்கம் இருக்கிறதோ, அதை போன்ற அதை விட மிக மோசமான நம்பிக்கையில் இருந்தவர்கள் தான் இவர்கள். அந்த அவர்கள் கொண்டாடி வந்த ஒரு மோசமான ஒரு நம்பிக்கையை தான் கிறிஸ்தவ மயப்படுத்தினார்கள். என்ன கொண்டாடி வந்தார்கள் தெரியுமா, வரலாற்றை நான் பார்க்க, முதலாவது இதெல்லாம் உண்மையா என்பது இரண்டாவது அம்சம், சொல்லப்படுகின்ற விஷயம் சொல்லப்படுகின்ற எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு காரணங்களை சொல்றாங்க. அதுல மிக முக்கியமான காரணம் முஸ்லிம்கள் இந்த விஷயத்தில் அதாவது சமூக சீரழிவென்று மட்டுமல்ல கொள்கை ரீதியாகவும் பார்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது அந்த ரோமை நிறுவினாரே அந்த மன்னர், ரோமை நிறுவின படை அந்த படை வீரர் தளபதி இருக்கிறாரே, அவரு அதை சொல்லப்படுற காரணத்தை பாருங்க, அவருக்கு ஒரு ஓனாய் என்ன செஞ்சுதான் சொன்னா பால் அருந்து பால் கொடுத்துதான், தாய் பால் கொடுப்பதற்கு பதிலாக ஓனாய் வந்து என்ன செஞ்சுதான் பால் கொடுத்துதான். இதன் காரணமாக அவருடைய சிந்தனையில் ஒரு ரசானத் ஒரு கூர்மை ஏற்பட்டு உடம்புல ஒரு என்னது பலம் ஏற்பட்டு ஒரு அதனாலதான் வந்த ரோம் என்ற இடத்தை என்ன செய்து அவரால் நிறுவ முடிந்த ஒரு அம்சம், அவரால் ஒரு நிறுவ முடிகின்ற அளவுக்கு அவர் என்ன செய்யறாரு, உடல் ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் தள்ளப்பட்டார் என்று சொல்லி ரோமர்களுடைய அந்த நாட்டுடைய உருவாக்க தலைவரை மையப்படுத்தி பிப்ரவரியில என்ன செய்வார்கள், அவர்கள் ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுவார்கள். காரணம் இந்த கலண்டர் சிஸ்டமே ரோமர்களுடையதான், அத்தனை என்னது இந்த ஜனவரி பிப்ரவரி மாதிரி இதெல்லாம் என்ன ரோமர்களுடைய கடவுளுடைய பெயர்கள் எல்லாமே ரோமர்களுடைய கடவுளுடைய பெயர்கள். ஜூலை ஆகஸ்டை தவிர அகஸ்டியன் அடுத்து ஜூலியஸ் சீசர் என்ற ரெண்டு பெயர், மற்றவைகள் எல்லாமே என்ன அவருடைய கடவுளுடைய பெயர்கள். இந்த பிப்ரவரியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நிர்வாகரை பவுண்டரை மையப்படுத்தி ஒரு கொண்டாட்டம் கொண்டாடினார்கள். கிறிஸ்தவம் இத்தாலிக்குள்ள பூந்துச்சே, அதுக்குள்ள பூந்த பின்னால இந்த நாளை என்ன செய்கிறது வேறொரு நாளாக என்ன செய்கிறது, கிறிஸ்தவம் அதை கொண்டாட அந்த மக்களுடைய நாளாக இருக்கிறது, கிறிஸ்தவம் அதை எதிர்க்கிறது. ஆனா அந்த நாட்டு கொண்டாட்டத்தை எதிர்த்தா என்ன நடக்கும், அந்த நாட்டுக்குள்ள கிறிஸ்தவம் நிலைக்க முடியாது, உறுதியான கொள்கை இல்லையே, என்ன செய்யலாம் என்பதற்காக கிறிஸ்தவம் என்ன செய்கிறது, அந்த நாளை இன்னொருவரோடு சம்பந்தப்படுத்தி அந்த நாளை என்ன செய்கிறது, கிறிஸ்தவமயமாக்குறது. அந்த நேரத்தில் இந்த வேலண்டைன் பேர் வருது. என்ன பெயர், அதாவது அவருடைய மதகுருமார்களாக இருந்த ஒருவர் இராணுவ வீரர்கள் திருமணம் முடிக்க கூடாது என்று சட்டம் போட்ட அந்த நேரத்தில் உள் ரீதியாக நுழைந்து ஒருவருக்கொருவர் தகசியமாக திருமணம் முடிக்க வைத்த இந்த சலுகையை வழங்கினார் என்ற பெயரில் மரண தண்டனை என்ன செய்கிறாரு கொடுக்கப்படுகிறார். இந்த அடிப்படையில் அன்பை உருவாக்கிய நாள் என்கின்ற அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள், அதற்கு ஒரு பெயர் சூட்டினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது அல்லாமல் இதற்கு பல கதைகளை என்ன செய்வார்கள், இதற்கு சொல்வார்கள். எப்படி அன்புள்ள சகோதரர்களே, கிறிஸ்தவம் கொப்பியடித்த ஒன்றை கிறிஸ்தவத்திலிருந்து நாம் கொப்பியடித்து இதை கொண்டாடுவதாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு மார்க்க முரணான செயலில் நாம் ஈடுபடுகிறோம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இந்த வேலண்டைன்ஸ் டே ரோமில் எப்படி கொண்டாடப்படுகிறது என்று பாருங்கள். வெறும் காதலோடு சம்பந்தப்பட்ட கொண்டாட்டம் நடக்கிறதா மத ரீதியாக நடக்கிறதா என்று பாருங்கள், வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் என்ன செய்வீர்கள் உணர்வீர்கள். இது உலகத்தில் கொண்டாடப்படுகின்ற முறையும் ரோமில் கொண்டாடப்படுகின்ற முறையை நீங்கள் ஒப்பிட்டாலே என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மத பின்னணியை ஒரு கலாச்சார பின்னணியை கொண்ட ஒரு விஷயம் என்பதை இதை புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர்கள் அதற்கு இன்னொரு விளக்கம் என்ன வைத்திருக்கிறார் என்று சொன்னால்,
அதாவது காதலுக்கென ஒரு கடவுள் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். காதலுக்கென ஒரு கடவுள் இருப்பதாக அந்த நாளில் அன்பை தூண்டக்கூடிய அமைப்பில் அந்த கடவுள் என்ன செய்வாரா, நடப்பாரா? உதுபில்லாஹி மின்னா. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மூணு காரணியை நீங்க எடுத்து பாருங்க. மன் தஷப்பஹா பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாக யார் நடக்கிறாரோ அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மதீனாவுக்கு நபி அவர்கள் போகிறார்கள். அவர்கள் ஒரு நாளில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு நாள் அவங்களுக்கு இருக்குது வருஷத்துக்கு. ஒரு நாள் விளையாடி கண்டு சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இது என்ன நாள் என்று சொல்லு. இல்ல, இது வந்து நாங்கள் விளையாடக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள், வேற மார்க்க முறைனா ஒன்றும் செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த ரெண்டு நாளுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு இரண்டு நாட்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஒன்று நோன்பு பெருநாள், இரண்டாவது ஹஜ் பெருநாள். அப்ப அந்த நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எதுவும் இல்லாமலும் கூட கொண்டாட என்ன செய்யவில்லை, அனுமதிக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பல வகையில் இந்த நாளை மார்க்க ரீதியாக கூட நாம் என்ன செய்யக்கூடாது, உணர்வு ஒழுக்கம் இரண்டாவது பகுதி கொண்டாடக்கூடாது. ஆனால் இதை எந்த இடத்திற்கு சகோதரர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் ஹிஸ்டரி என்கின்ற ஒரு இணையதளம் ஒரு அறிக்கை எடுக்கிறது. அறிக்கை எடுத்தால் 62% உலக இளைஞர்கள் இதை கொண்டாடுகிறார்கள். எப்படி 62% உலக இளைஞர்கள் கொண்டாடுகிறார்கள்? முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் அடங்குறாங்க பாருங்க. உலகத்தில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு நீங்கள் பாருங்கள், 62% இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள், இதை கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப 62% என்ற அளவுக்கு இது வளர்ந்திருக்கிறது என்றால் ஒழுக்கக்கேடை நினைத்து பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 180 மில்லியன் கார்ட்ஸ் இதுவரைக்கும் போயிருக்கு. வேலண்டைன்ஸ் கார்டு, வாழ்த்து கார்டு வழங்கிட்டா 180 மில்லியன் கார்டுகள் இதுவரைக்கும் உலகளாவிய ரீதியில் என்னது போயிருப்பதை பார்க்கிறோம். ஒரு சேவை அந்த ஒரு அறிக்கை என்ன செய்கிறது, அந்த இணையதளம் வெளியிடுகிறது. அடுத்ததாக இந்தியாவில் இருந்து மாத்திரம் வேர்ல்டுக்கு உலகத்துக்கு இந்த நாளை கொண்டாடுவதற்கு $40 கோடி, இந்த 40 கோடி ரூபாய் இந்திய ரூபாய் பெறுமதியான கொய்மலர் என்ன செய்து, கொய்ப்பு அந்த மலர்கள் என்ன செய்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரோஜா பூ 5 ரூபா போச்சு, இந்த வேலண்டைன்ஸ் டேல 15 ரூபா ஆயிட்டான். 5 ரூபாய்க்கு ரோஜா எடுக்கல, உங்களுக்கு இந்த நாளில் எனது 15 ரூபாவாக மாற்றப்பட்டிருக்கிற விளங்கிதா பிசினஸ் எப்படி பின்னால் இருக்கின்றேன். அமெரிக்காவிலே கிட்டத்தட்ட 100,000 எம்ப்ளாயீஸ் தொழிலாளர்கள் மலர் விற்பனைக்கு என்ன செய்யறாங்க, நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாளை முன்னிட்டு 100,000 பேர். அப்ப வேர்ல்டு ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸே என்ன செய்கிறது, எப்படி உலக அழகிராணி போட்டியில் இந்த கொஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் வந்து பிசினஸுக்காக வைக்கப்படுகிறதோ, அதே போல இது உலகளாவிய ரீதியில் ஒரு சந்தையாக என்ன செய்கிறது, இந்த சப்ஜெக்ட் மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, சாதாரண அந்த மிட்டாய் செலவிருக்குமே இதுக்காக வேண்டி, இந்த அதாவது இந்த வேலண்டைன்ஸ் டேல அது மட்டுமே $448 மில்லியன், $448 மில்லியன் இது வந்து என்ன செய்கிறது செலவழிக்கப்பட்டிருக்கிறதால் யார் இதில் லாபம் அடைகிறார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள், அவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல 58 பவுன் சாக்லேட், அதாவது 58 மில்லியன் பவுன் சாக்லேட் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்கள் நினைத்து பாருங்கள், அப்ப எந்த அளவுக்கு என்னது போயிருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த ரோமில் இருந்து தான் இது வந்து பல அமைப்புல போனதற்கு இந்த சொல் ரொமன்ஸ் என்ற சொல் இருக்குது, இந்த சொல்லுக்கும் இந்த காலத்துக்கு நிறைய சம்பந்தம் என்னது இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரோஜா செடியும் அதே போன்று அவர்களுடைய இந்த மத அடையாளமாக இருந்துதான் சமுதாயத்துக்கு என்ன செய்தது பரவியது என்று அறிக்கை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது அல்லாமல் புதுசா கிறிஸ்தவ மக்கள் குறைந்து கொண்டு போவதனால் போப்பாண்டவர் என்ன செஞ்சுக்கார், காதலர் தினத்தை கொண்டாட வாருங்க அழைப்பு கொடுத்துக்கிறார். எங்க போச்சு விளங்கிட்டா, அது கிறிஸ்தவ மத கலாச்சாரமே அல்ல என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ள ஏதாவது ஒரு வழியில சொல்லணும், பப்ளிக்கா இப்படி சொன்னா பிரச்சனை ஆயிரும் என்பதற்காக வேண்டி அன்பை பரிமாறிக்கொள்ள வாருங்கள். அன்பை பரிமாற 13ஆம் தேதி பண்ண பரிமாற வேண்டியதானே, 14ஆம் தேதி பரிமாறிக்கொள்ள வாருங்கள் என்று என்ன செய்திருக்கிறார்கள், அழைப்பு விடுத்திருப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, புதுசாக அதாவது முக்கியமான ஒரு இணையதளம் என்ன செய்யுதுன்னா, அதை 1 பில்லியன் ரைசிங் என்று சொல்கின்ற ஒரு கூட்டமைப்பு, 1 பில்லியன் ரைசிங், இது இந்த காதலர் தினத்தை முன்னிட்டு ஒரு திட்டத்தை முன்வைக்குது. என்ன, உலகளாவிய ரீதியாக கோடிக்கணக்கான பேர் திரள வேண்டும் பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராக, எதுல காதலர் தினத்தில். இன்றைக்கு உலகளாவிய ரீதியாக 1 கோடி பேர் திரள வேண்டும், பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிக்க வேண்டும், அதற்கான நாளாக இந்த நாளை பயன்படுத்துவோம் அப்படி என்று சொல்லி திரண்டிருக்கிறார்கள். சரி, உண்மையிலேயே அவர்களுடைய இலக்கு அதுவாக இருந்தால் எப்படி நடந்திருக்கணும், அதற்காக வேண்டி அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா,
அதுக்காக அவர் செஞ்ச வேலை ஆச்சரியமாக இருக்கிற சகோதரர்களை அவர்கள் செய்த வேலை என்னன்னு சொன்னால், முதலாவது பெண்களுக்கு அந்த வழிகாட்டல் எல்லாம் வழங்கிவிட்ட பின்னால், இது ஒவ்வொரு ஏரியாலும் நடக்குது, எல்லா தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர்கள் ஜனாதிபதிமாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஆகிட்டு சொன்னால், முதலாவது அவருடைய அந்த தெளிவு நிகழ்ச்சிக்கு பின்னால டான்சிங் பாருங்க, அதான் பெண்களுக்கு எதிரான கொடுமை இல்லாமக்குறது. இது பரவல, அதுல என்ன கொடுத்துக்கிறான்னு சொன்னா, அதாவது நிர்வாண கடற்குளியல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. அதுல எப்படி நிர்வாண கடற்குளியல், இதில் இத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் என்ன செய்தார்கள், பங்கு கொண்டார்கள். இதுல என்ன அவங்க விரும்புறாங்கன்னா, நம்ம சுதந்திரம், நாங்க வந்து என்னது சுதந்திரம், பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழித்தல் விளங்கிதா, பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழித்தலில் அவங்களுடைய திட்டத்தை பாருங்க, எஜெண்டா எப்படி இருக்கு. அப்ப யாரால் வழி நடத்தப்படுகிறார்கள், பெயர்கள் தான் போலியாக என்ன செய்கிறது, இப்படி இருக்கிறதே ஒழிய அவருடைய திட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு அடுத்த நாள் ஆகப்பெரிய வன்முறை நடக்கும் என்கின்ற அளவுக்கு இது போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப நீங்க எப்படி பாத்தீங்கன்னு சொன்னால், 200 நாடுகளில் 100 கோடி பேரை திரட்டுதல் என்ற திட்டத்துல போய் இன்றைக்கு 75 தாண்டிட்டாங்க, 75 லட்சத்தை தாண்டி என்ன செய்யறாங்க, இன்றைய நாளில் ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தை என்ன செய்கிறார்கள், அரங்கேற்றிருக்கான்னு பார்க்கிறோம். அதனால இந்த கொண்டாடி ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சிறிய ஒரு உபதேசம், இது நீங்க வெளிப்படையாக பார்க்கிற நேரத்தில் வேண்டுமென்றால் அன்பை பரிமாறல் என்பதற்கான ஒரு நாளாக நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்களை வைத்தும் யுவதிகளை வைத்தும் சமுதாய ரீதியாக ஒரு பெரிய ஒரு பிசினஸே என்ன செய்கிறது நடந்து கொண்டிருப்பது என்பதுதான் 100%க்கு 100% உண்மை. அது திட்டமிட்டபடி அதற்கேற்றபடி இந்த சமுதாயத்தில் அதை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா, நாம் அதாவது இது போன்ற தகவல் நான் நிறைய உங்களுக்கு சொல்லலாம், ஆனால் மனதளவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு செய்தி சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள், இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷேத், உங்களுக்கு வெட்கம் இல்லை என்றால் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அத்தனையும் செய்து கொள்ளுங்கள். வெட்கம் இல்லை என்று சொன்னால் எதை விரும்புகிறீர்களோ அத்தனையும் செய்து கொள்ளுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், இந்த அதாவது காதலர் தினம் என்கின்ற இந்த நாளில் உலகராவிய ரீதியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வெட்கம் இல்லை என்பதை கன்ஃபார்ம் பண்ணுகின்ற அளவில் அத்தனை செய்திகளும் நடப்பதை பார்க்கிறோம். எங்க இலக்கு வைக்கிறார்கள் என்று சொன்னால், ஆப்கானிஸ்தானில் இந்த 1 பில்லியன் ரைசிங் என்கின்ற திட்டம் அப்படியே நடைமுறையாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி அறிக்கை விடுவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதனால் நான் இந்த அதாவது நீண்ட விஷயங்களை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் என்றாலும் திட்டமிட்டபடி நாம் முடிக்க வேண்டி இருப்பதனால் சுருக்கமாக ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லுகிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள், போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள், அல்லாஹ் அதாவது நிறைய பேர் இது பிழை, இது கூடாது, நம்ம வந்து இப்படி ஒரு உணர்வுல சம்பந்தப்பட்டுட்டோம் என்றுதான் முஸ்லிம்கள் நிறைய இளைஞர்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரார்த்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு இளைஞர் வந்த செய்தி எங்களுக்கு தெரியும். எப்படி, அல்லாஹ்வின் தூதரே, அதாவது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன், ஆனா என்ன எதன்லி பிஸ்னா, எனக்கு விபச்சாரத்துக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ இருந்த தோழர்கள் கோபப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதி காக்க வைத்து விட்டு சொன்னார்கள், உனக்கு ஒரு தாய் இருந்தால் அந்த தாயோடு பிறர் தவறான முறையில் உறவு கொள்வதை விரும்புவாயா என்று ஒவ்வொருவராக உறவினர்களை சொல்லி கேட்கிறார். அவர் என்ன சொல்கிறார், இல்லை, வலன்னாசு யுஹிபூனஹு லி உம்மஹாத்திஹிம் வ அம்மாத்திஹிம், அதாவது தாய்மார்களுக்கு விரும்ப மாட்டார்கள் என்று. அவரும் என்ன செய்யறாரு, யாருமே தங்கட உறவுகளுக்கு இந்த மாதிரியான நடைமுறைகளை விரும்புவது கிடையாது, மக்களும் அப்படித்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, எனவே இந்த சிந்தனையை பதிஞ்சு கொண்டு நீ விபச்சாரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற உணர்வை ஊட்டுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இதயத்தை தட்டி ஒரு விஷயம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள், அல்லாஹும் மக்ஃபிர் தம்பஹு, யா அல்லாஹ் இவரது பாவத்தை மன்னித்தருள்வாயாக, இவர் ஒரு இளைஞருடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவரது கற்பை பாதுகாப்பாயாக, இவரது கற்பை பாதுகாப்பாயா, வதஹிர் கல்பஹு, இவரது உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், துஆ கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளை மையமாக வைத்து இந்த உலகத்தில் எமது உணர்வுகளை மையப்படுத்தி எது நடந்தாலும் எம்மை பயன்படுத்தி எதையாவது ஒன்று இலக்காக்குகிறார்களா என்று பாருங்கள். எம்மை பயன்படுத்தி எதையாவது ஒன்றை இலக்காக்குகிறார் என்று பாருங்கள். எதற்கும் நாம் பயன்பட்டவர்களாக என்ன செய்யக்கூடாது, ஆகக்கூடாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த தவறான கலாச்சாரத்தினது விடுதலை பெற்று சிறந்த இளைஞர் சமுதாயமாக வாழ்வதற்கு என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும்.